இப்போ வந்து நாங்கள் திருநள்ளாறு கோயில் சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலம் உயர்ந்த சைவ உணவு இருக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து லெக் சாப்பிட வந்துருக்கோம். ஸோ இந்த சாப்பிட்டதுடைய சம்பந்தத்தை ஃபீல் பண்ணுறோம். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாரும் சொன்னாங்க நல்ல அருமையான ஹோட்டல், நல்ல டேஸ்ட்டும் நல்லா வயசு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் தான் இங்கே சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட்ணும் சம்பர் சாதம் நல்லா இருக்கு, ஹோம்லி மிக்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டேஸ் இது வந்து பொட்டேட்டோ சப்ஜி அண்டு கோஸ் கூட்டு கருக்கு கூட்டு நல்லாயிருக்கு, வெரி நைஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. எனக்கு திருநள்ளாறு ஊர், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் ஓரமாக ஹோட்டல் ஹோட்டல் வச்சுருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் இது, உங்கள் பேர் அமுதா, என் பேர் அறிவடகண்ணன். திருநள்ளாறில் 19 வருஷமாக ஹோட்டல் வச்சுருக்கிறேன். மக்களுக்கு விலைவாசி கம்மியாகவும் ரேட்டு கம்மியாகவும் சாப்பாடு தரமாகவும், எங்கள்கிட்ட சாப்பிட்ட மறுபடியும் எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க, அதேமாதிரியான டேஸ்ட்டும் நான் நடத்திட்டு வரேன். நானே மாஸ்டர், நானே ஓனர். 19 வருஷமாக வச்சுருக்கோம். இன்றைக்கி விலைவாசி ஏறின காலத்தில் ஹோட்டலில் சாப்பாடு 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு. நாங்கள் 60 ரூபாய்க்கு தான் இந்த மக்களுக்கு போடுறோம். வெளியூர் மக்களுக்கும் ஒரே ரேட்டு தான், உள்ளூர் மக்களுக்கும் ஒரே ரேட்டு தான். இந்த ரேட்டில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. டேஸ்ட்டில் கம்மியாக இருக்காது. 1000 பேர் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு கம்மி இருக்காது. ஒரே டேஸ்ட்டாக தான் கொடுப்போம். வர்றவங்களையும் எங்களோட சந்தோஷமாக தான் போவாங்க. அடுத்தது எங்கள் பெங்களூரில் எங்களை கேட்டிங்கன்னா எங்கள் கடை தெரியாத ஆளே இருக்க முடியும். பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட சாப்பிடாமல் போனாங்க. அதனால் இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறோம். எங்களுடைய உழைப்புனால இந்த 60 ரூபா சாப்பாடு மக்களுக்கு, இந்த சாப்பாடு 60 ரூபா. எங்களை மாதிரி எங்கள்கிட்ட 15 வருஷமா லேபர்ஸ் இருக்காங்க. ஹோட்டலில் வந்து 1 மாசம் கூட இருக்க மாட்டாங்க. லேபர்ஸும் எங்கள்கிட்ட 15 வருஷமா தொடர்ந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு சௌகரியமா சம்பளம் எல்லா சௌகரியமும் செஞ்சு கொடுப்போம். அவங்களும் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு, நாங்கள் செஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு. லேபரை எங்கள் சொந்தக்காரங்க மாரி நடத்துவோம். அடிமையாக நடந்தோம்னா கரெக்டாக நடத்துவோம். அதனால இந்த உழைப்பு இருக்கிறதுனால தான் சாப்பாட 60 ரூபாய்க்கு போடுறோம். கடை லீவுங்கிறதே கிடையாது. எங்க கடை 10 நாள் லீவ் போட்டா இந்த ஊர்லயே திட்டுவாங்க. கடையில கடை திறக்காம போயிட்டீங்கன்னா கூப்பிட்டே திட்டுவாங்க. அதனால லீவுங்கிறதே கிடையாது. லேபரும் லீவே போட மாட்டாங்க யாருமே. அதனால ஹோட்டலை இதுவரை நடத்துறது பெரிய காரியம். எங்களோட உழைப்பை வச்சு நடத்திட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லாறு வந்தால் எங்களிடம் வந்து சாப்பிடு. ரசம் ரசம் காரக்குழம்பு புட்டு சாம்பார் வாசல் உள்ளது மீன் பொரியல் இருக்கு, ரைஸ் இருக்கு. இவங்க எல்லாமே எங்களோட லேபர்ஸ் எல்லாம் எங்கள் சிஸ்டர் மாதிரி எல்லாமே நாங்கள் ஒரே கோமா ஒரே நடிக்கிறோம். யாருமே யாரையுமே நாங்கள் பாரபட்சமாக நடத்தவும் மாட்டோம். எதுவுமே தலைப்பிறகோ நடத்த மாட்டோம். எல்லாரும் நாங்கள் என்னமோ அதே தான் ஆகும். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எல்லாரும் எங்கள் வீடு மாதிரி நல்லா பேசுவோம். எல்லாரும் அந்த மாதிரி ஹோமோ வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால தான் இது நல்லபடியாக நடத்த முடியாது. இவங்க யாருக்கா இவங்க எங்கிட்ட 15 வருஷமா இருக்காங்க. எங்கள் பேர் சண்முகம். கொஞ்சம் கும்பகோணத்துலேருந்து டெய்லி காலையில் வருவாங்க, ஈவினிங் கடை முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கிழமை என்ன வந்தாலும் எங்களுக்கு வருவாங்க. கடலையும் போய் பண்ணுறாங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். கடை வந்து சனீஸ்வரன் கோயில் வாசல்லையே இருக்குது. இந்த பையன் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே இருந்து இங்கே இப்போ கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் ஆகுது. ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இந்த பையனும் எங்களோட வளர்ச்சிக்கு இவனும் ஒருத்தன். குட் அக்கா.